ஏங்க நந்தினி, ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய 35வது கூட்டம் டெல்லியில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இன்று நடைபெறுகின்றது. இது 35வது கூட்டம். ஏற்கனவே பல கமாடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள், குறிப்பாக 308 பொருட்கள் மற்றும் 69 சேவைகள் மீதான வரி குறைக்கப்பட்டும் விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிலுவையில் உள்ளது என்று பார்த்தால் 69 பொருட்களுக்கு இன்னும் வரி குறைப்பு, வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டும். அதே போன்று ஒரு 9 சேவைகளுக்கு அதுவும் வந்து வரி குறைப்பு மற்றும் வரி விலக்கு அளிக்க கோரி தொடர்ந்து வலியுறுத்தி இன்றும் அது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐஜிஎஸ்டி பொறுத்தவரை, அதாவது இன்டர்ஸ்டேட் ட்ரேட் என்று சொல்லக்கூடிய ஐஜிஎஸ்டி பொறுத்தவரை, நமக்கு சேர வேண்டிய தொகை ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய நிதியமைச்சரை சந்தித்தும் கோரிக்கை அளித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடத்திலும் சொல்லியிருக்கின்றார்கள், கோரிக்கை அளித்திருக்கின்றார்கள். எனவே இந்த தொகை 5000 கோடி ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது இந்த கூட்டத்திலும் ஐஜிஎஸ்டி தொகையை பொறுத்தவரை விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவோம். அதே போன்ற இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வர வேண்டியிருக்கின்றது. எனவே அந்த தொகையும் உடனடியாக வழங்குவதற்கு இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து அழுத்தம் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது அது பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து, அதாவது காய்த்த மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்வார்கள். எனவே ஒரு பொதுவாக ஒரு முடிவு வந்து ஒரே தேசம் ஒரே தேர்தல் அடிப்படையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் போது கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து கருத்து சொல்லப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவருடைய அறிவுரையின் பேரில் மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சென்றார்கள். எனவே அப்போது கலந்து கொள்ள சென்று விட்ட பிறகுதான் அவர்கள் வந்து கட்சித் தலைவர்கள் வந்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் இது திமுகவுக்கும் பொருந்தும். அவரும் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கிற டிஆர் பாலுவும் டெல்லியில் தான் இருந்தார். அவரும் அங்கே ரெடியாக தான் இருந்தார் போகிறார். அவருக்கும் அங்கே வந்து இதே ரூல்ஸ் தான் அது. அதனால் எல்லா கட்சிகளுக்கும் வந்து அந்த ஒரு விதி பொருந்தும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு நிதி சட்ட அமைச்சர் அவர்கள் வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கூட எங்களுடைய கருத்தை வந்து எழுத்து மூலமாக தெரிவித்து விட்டோம். ஏற்கனவே இதில் இப்போ இந்த இதை ஒரே தேசம் ஒரே தேர்தலை பொறுத்தவரை அம்மா அவர்கள் என்ன வழிமுறைகளை கையாண்டார்களோ அதே கைட்லைன்ஸ், அந்த வழிமுறை தான் இன்றைக்கும் வந்து கையாளப்பட்டு எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். கொள்கை அளவிலே வந்து ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே வந்து பல்வேறு சிக்கல்கள் வருகின்ற வாய்ப்புகள், அது எப்படியெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது குறித்து அது வரைவு டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய வரைவு பொறுத்தவரை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்தால் அதன் மீது நாம் நிச்சயமாக அந்த கருத்து வரைவின் அடிப்படையிலே அந்த கருத்துக்கள் சொல்லலாம். எனவே அந்த வரைவு வந்து எங்களுக்கு தேவை என்று சொல்லி எங்களுடைய அந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதாவது ஒரு பத்திரிகையாளர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கலாம், அதில் வந்து யாருக்கும் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அவர் பொறுத்தவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வந்து அரசியல்வாதி என்ற அடிப்படையிலே வந்து கருத்து சொல்ல முடியும். எனவே அவருக்குரிய பதிலை வந்து நமது அம்மா பத்திரிகை, எங்களுடைய அதிகாரப்பூர்வ நமது அம்மா பத்திரிகையிலே அது குறித்து ஏற்கனவே கருத்து தெரிவித்திருக்கின்றோம். எனவே திரும்பவும் வந்து கருத்து தெரிவித்து அவர் கருத்து தெரிவித்து வீணான ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு எதிர்வினைக்கு அவர்கள் வந்து வினைவித்தால் வினை அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்குரிய ஒரு வினையை வந்து அவர் வந்து தேடாமல் இருந்தால் நல்லது. அதுதான் எங்களுடைய அட்வைஸாக இருக்கும். நிச்சயமாக வந்து
காய்த்த மரம் கல்லடிப்படும் என்று நான் சொன்னது போல் எங்களை நோக்கி தான் வந்து எல்லாமே வந்து இந்த பார்வை சொன்னால் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய சக்தியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. தண்ணீர் பற்றாக்குறை ஒரு திமுக தலைவர் சிங்கப்பூர் சுற்றுலா போயிருக்காரு, காங்கிரஸ்காரங்களும் அறிக்கை விடுறதோடு சரி தமிழக முதல்வரையோ இல்லை டெல்லியோ எந்த வித கோரிக்கையும் வைக்காம அறிக்கை விட்டதோட இதோடு இருக்காங்க. இது விட்டாங்க இல்லை, இப்போ இது ஒரு தமிழ்நாட்டிலே வந்து வறட்சியும் சரி அதே போன்று வெள்ளத்தையும் சரி சமாளித்து திறமையாக சமாளித்த ஒரு அரசாங்கம் வந்து அம்மாவுடைய அரசாங்கம். எனவே ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கின்றது வெள்ளக்காலத்தில் எப்படியெல்லாம் நாம் வந்து திறமையாக செயல்பட்டு அதன் அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை சமாளித்தோம், வறட்சி எப்படியெல்லாம் சமாளித்தோம் என்பதையெல்லாம் நாடு மறந்துவிடவில்லை. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு என்று கடமை இருக்கின்றது. இன்றைக்கு கூட ஒரு நாளைக்கு வந்து 525 MLD தண்ணீர் கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்களுக்கு இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரை விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படி ஒரு வறட்சி வெள்ளம் என்ற சமயத்திலே வந்து மற்ற மாநிலங்களெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சியும் சரி கைகோத்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை எப்படி நாம் தீர்க்க முடியும் என்பதையெல்லாம் பேசி முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய சாபம் என்னவோ தெரியல. ஆனால் இங்கு தான் வந்து ஒரு எதிரும் புதிருமாக எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு கருத்து மாச்சரியம் பார்க்காமல் ஒருமித்த கருத்துடன் நாம் மக்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தாலும் கூட அரசியல் கண்ணோட்டத்தோடு குற்றம் சாட்டுவது என்பது இங்கே தமிழ்நாட்டிலே வந்து வாடிக்கையாகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் வந்து பிரச்சனைகளை முழுமையாக சமாளிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தந்த எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். நாங்கள் நிச்சயமாக அங்கே சமாளிப்போம். ஆனால் திமுக தலைவரை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் போல் இன்றைக்கு உலகத்தை சுற்றி கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டேன். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவர் வந்து எப்போதுமே பங்கு பெற்றது கிடையாது. எனவே அவரை பொறுத்தவரை வந்து ஒரு உலகம் சுற்று வாலிபனாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது நம்ம வந்து அந்த போராட்டங்கள் வந்து நம்ம வந்து அனுமதிக்கிறோம். அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்தும் வந்து யாருக்கும் கிடையாது. ஆனால் ஒரு ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு போராட்டங்களை எந்த போராட்டத்தை வந்து நாங்கள் அனுமதிக்கலை, எல்லா போராட்டம் தான் அனுமதிக்கிறோம். அதனால் ஜனநாயகத்தில் எல்லாருக்குமே வந்து போராட்டத்துக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தை பொறுத்தவரை வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது கைட்லைன்ஸ் ரூல்ஸ் லா. ஸோ எனவே இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொரு கட்சியினுடைய அந்த ஒரு நிலையாக கொள்ள வேண்டும். எனவே அனுமதிக்க போராட்டம் தான் நிச்சயமாக அரசு எந்த விதத்தில் வந்து அது வந்து தடுக்காது. 7 மீனவர்கள் பொறுத்தவரை 5ஆம் தேதி வந்து கடற்கரை காசிமேடு கடற்கரைக்கு சென்றவர்கள், 13ஆம் தேதி திரும்பி வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் பொறுத்தவரையில் வந்து 13ஆம் தேதி திரும்பி வராத நிலையிலே 14ஆம் தேதி தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதே போன்று எல்லாரையும் தொடர்பு கொண்டு அந்த வழியாக செல்கின்ற கப்பல்கள் அதே போன்று கோஸ்ட்கார்டு ஹெலிகாப்டர் போன்றவை எல்லாம் வந்து அதன் மூலம் வந்து சர்ச் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு முழுமையளவுக்கு தேடும் பணி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரை வந்து ஒரே நம்பிக்கை என்னவென்று சொன்னால் இந்த அலையின் இந்த கடலின் நீரோட்டம் காரணமாக ஏதாவது ஒரு தீவிலை வந்து அவர்கள் வந்து சென்றிருக்க வாய்ப்புண்டு. அதனால் நம் அண்டை நாடுகள் அதே போன்று அண்டை மாநிலங்கள் இவற்றுக்கெல்லாம் வந்து கடிதம் எழுதி நாம் வந்து விசாரித்து வருகின்றோம். நிச்சயமாக அவர்கள் வந்து உயிரோடு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கை அனைத்தும் அரசின் சார்பில் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை அதில் ஒன்றும் மாறுபட எதிர்கட்சியின் அடிப்படையிலே வந்து அவர்கள் தீர்மானம் கொண்டு வரலாம். அது வந்து தீர்மானம் கொண்டு வரக்கூடாது என்று யாரும் வந்து தடை செய்ய முடியாது. ஆனால் அதற்குரிய பதில் நிச்சயமாக வந்து அரசின் சார்பில் வந்து தெரிவிக்கப்படும். இப்போ இன்றைக்கி 80 லட்சம் பேருக்கு 525 MLD வந்து தண்ணீர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு கேரள சீஃப் மினிஸ்டர் கூட இன்றைக்கி வந்து தண்ணீர் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கா. நல்ல ஒரு விஷயந்தான், அது யாரும் மறுக்கலை. ஆனால் உடனே வந்து அதிமுக மறுத்துருச்சு அப்படின்னு அது ஒரு நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அப்புறம் ஃப்ளாஷ் நியூஸ் இந்த மாதிரி எல்லா நியூஸும் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி யாரும் மறுக்கலை. இன்றைக்கி வந்து எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு வேண்டிய
முழு நடவடிக்கை இன்றைக்கு வந்து அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு எடுத்திருக்க நிலையில் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் கூட இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் இன்றைக்கி தலைமைச் செயலத்தில் நடத்தியிருக்கின்றார்கள். எனவே அது குறித்த பதில் அறிவிப்பு எல்லாம் வந்து அந்த கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர்கள் அறிவிப்பார்கள். இல்லை, இப்போது இந்த போட் அப்செட் ஆனது வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அந்த போட் வந்து ஓங்கோலிருந்து நமக்கு வந்து கிடைக்கிறது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே இப்போ நீங்கள் சொல்கிற தகவல் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படி இருந்தால் வந்து அதையும் வந்து விசாரிப்போம். ஓகே, தேங்க்யூ. அதான் பதில் சொல்லிட்டேண்ணே. இல்லை, இப்போது ஒரு ஒரு மாநிலமும் பரஸ்பர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மாநிலம் வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை இடர்பாடு, ஒரு வறட்சியோ வெள்ளமோ ஏற்படும்போது அந்தந்த மாநிலங்கள் வந்து நம்ம கை கொடுப்பது வழக்கம். இப்போ கேரளாவில் வெள்ளம் வந்தப்போ 5 கோடி ரூபாய் நம்ம கொடுக்கலையா? அதனால் வந்து அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து ஒரு உதவ முன் வந்ததற்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதை வந்து இப்போ 525 MLD இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அது குறித்து தேவையா என்பது குறித்து வந்து முதலமைச்சர் வந்து முடிவு செய்வார். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.